கழுத்து எடுக்கிறது, நகைக்காக கொலை பண்ணுறது, அப்புறம் ரேப்பு, எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தண்டுபாளையம் ஒரு படம் பார்த்தோம். இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்கள், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் இயக்குனர். நிறைய அந்த பேப்பரில் நியூஸாக கேள்விப்படுற விஷயம், ஒரு டீமாக வந்து வீட்டுக்குள்ளே பூந்து கொள்ளு அடிக்கிறது, அது அடிக்கடி நம்ம செய்தி பேப்பரில் பார்ப்போம். சப்ஜெக்ட் நிறையா கூட நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மாதிரி நடந்துருக்கு. ஒரு தண்ணி கேட்குற மாதிரி, ஹெல்ப் கேட்குற மாதிரி, அந்த ஊரில் வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு நகைக்காக கழுத்து இருக்கிறது, ஒரு தோடுக்காக காது இருக்கிறது. என்ன சொன்ன பார்க்குமா, நகைக்காக கழுத்து இருக்கிறது, நகைக்காக கொலை பண்ணுறது, இப்போ ரேப்பு, இந்த மாதிரி ஒரு நிறைய கேள்விப்படுறோம். அது சம்மந்தப்பட்ட கதை தான் அந்த தண்டுபாளையம். தண்டுபாளையம் டீம் அப்படிங்கிறத அந்த கொள்ளடிக்கிற டீமாக இருக்குது. இதில் வந்து முன்னாள் கதாநாயகி சுமா ரங்கநாத், அப்புறம் பூஜா காந்தி இவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் சோனியா அகர்வால், வனிதா விஜயகுமார் அவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொலை கொள்ளை இப்படியாக போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த அஸ்டின் கமிஷனர் டைகர் கேரக்டர் வரும்போது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்போ பரபரப்பாக ஆரம்பிச்சிருது. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீம்ல நல்ல ஸ்பீடு. அதில் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இந்த குறிப்பு கொடுக்க தண்டனை புதுசாக இருந்துச்சு. ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டி போய் அவங்க சஸ்பெண்ட் சொல்லக்கூடாது, அவங்கள பருந்துக்கும் கழுவுக்கும் இறக்கிறது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் போய் தண்ணி கேட்டு உள்ளே போய் கொலை கொள்ளடிக்கிற அந்த கோஷ்டி கடைசியாக தண்ணி தண்ணின்னு கதறும், தண்ணி இல்லாமல் ஒரு அவங்க தண்டனை கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஒரு விழிப்புணர்வு படம் சொல்லலாம். இந்த மாதிரி குறிப்பு எப்படி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லலாம். இது செகண்ட் பார்ட்டு ஆரம்பிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. குறிப்பாக அஸ்வின் கம்சன் நடிச்சிருக்க டைகர் வெங்கட்டை வந்து அந்த போலீஸ் அதிகாரி தான் மிடுக்கோடு நடிச்சிருக்காரு. படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம்.